அந்த பொம்மைகளை வந்து எப்படி தயார் பண்றீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்களேன். பாக்கிறதுக்கு தற்காலத்து பொம்மை மாதிரி இருக்கு இல்லீங்களா? இந்த இதோட கேரக்டர் என்ன? குதிரை புலி பொம்மை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கயா. ஐயா, அதாவது இப்படி எடுத்து இப்படி ரெண்டு கையிலும் இப்படி எடுத்துக்கோ, அதே கீழே இப்படி கைவிட்டு கீழே விட்டோம்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தொழிலை ரொம்ப மலிஞ்சிட்டு போயிட்டுருக்கு. இது அரசாங்கம் ஏதோ ஒரு உதவி பண்ணி வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய கலையான அழிந்து வரக்கூடிய கலைன்னு கூட சொல்லலாம், பொம்மலாட்டக்கலை. அந்த பொம்மலாட்டக்கலையை சிறப்பாக நடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம வந்து இந்த பொம்மலாட்டக்கலையை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. பெரியண்ணன். பெரியண்ணன். உங்களுடைய இந்த பொம்மலாட்ட கலையோட அந்த குழுவோட பேர் என்ன? சீதா ராம உலாஸ் கட்டமுலாட்டம். எந்த ஊர்ல இருந்து நீங்க வரீங்க? ஓமலூர் பக்கம் சின்ன திருப்பதி காரவள்ளியில இருந்து. இந்த மாதிரி ஊரில் பண்டிகைகள்லாம் நடக்கும்போது இந்த பொம்மலாட்ட கலை நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்களா? திட்டியும். ஆமாங்க. சரிங்க. என்னென்ன மாதிரி நாடகங்கள்லாம் நீங்கள் வந்து போடுறீங்க? பாரத கதையில எல்லாம் நடத்துகிறோம். குறவஞ்சி, நல்லத்தங்கா, ஹரிச்சந்திரா, இது மாதிரி நாடகங்கள்லாம் நடத்துகிறோம். கூத்தில் பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது. மனிதர்கள் வந்து தங்கள் பாத்திரத்திற்கு ஏற்றபடி தங்களை வந்து அலங்கரிச்சிக்கிட்டு பேசி நடிக்கக்கூடிய அந்த கூத்து வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா தோளால் செய்யப்பட்ட பொம்மைகளை வந்து திரைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு அதை அசைச்சபடி குரல் கொடுத்து நடிக்கக்கூடிய அந்த நடிப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா தோல்பாவை கூத்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த கூத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மரப்பாவை கூத்து. மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளை அசைச்சிக்கிட்டு குரல் கொடுத்து நடிக்கக்கூடிய இந்த கூத்தினோட பேர் வந்து மரப்பாவை கூத்து. மரப்பாவை கூத்து என்ன கேட்டால் மூன்று தமிழும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த கலையை நான் வந்து சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பாக பேசிக்கொண்டே இசைக்கருவிகளை வச்சு ஒளி எழுப்பிக்கிட்டு ஒரு நாடக வடிவத்தில் இதை மக்களுக்கு நம்ம இது கொடுக்கறதுனால இந்த கலையை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மூன்று தமிழும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம வந்து நிச்சயமாக சொல்லலாம். இந்த கூத்தில் இடம்பெறக்கூடிய கதைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புராணங்கள், இதிகாசங்கள் இடம்பெறக்கூடிய கதைகளாக இருக்குது. சில கதைகள் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை பற்றியும் அவங்களுடைய திருவிளையாடலை பற்றியும் சொல்கிற மாதிரி கதைகளாகவும் இருக்கு. தொலைக்காட்சி, சினிமா இதெல்லாம் வராத காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இதில் நடிக்கக்கூடிய அந்த பங்கேற்பாளர்களுக்கு வந்து அவங்களுடைய திறமையை காட்டக்கூடிய இடமாகவும் இந்த கூத்து மேடைகள் அமைஞ்சிருந்தது. இந்த மரப்பாவை பொம்மலாட்டமானது ஒவ்வொரு பொம்மைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக செஞ்சுருக்காங்க, நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு பொம்மையோட அந்த வடிவமும் சரி, அவங்க அந்த பொம்மைக்கு இடம்பெற்றக்கூடிய அந்த உடைகளும் சரி, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் தோன்றி அப்படியே அழகாக நடந்து வந்தோ அல்லது வந்து ஓடி வந்து பேசும்போது அனைத்து வயதினரும் நல்லா வந்து ரசித்து பார்ப்பாங்க. இந்த பொம்மலாட்ட கலைக்கு பயன்படுத்தக்கூடிய மேடையானது ஒரு வித்தியாசமான அமைப்பு கொண்டது. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மேடையாக இல்லாமல் இந்த பொம்மைகளோட உயரத்தை விட இன்னும் கொஞ்சம் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மேடை அமைக்கப்படுது. அதுக்கு பின்னாடி அந்த பொம்மையை யார் வந்து இயக்குறாங்களோ அவங்களாம் வந்து நமக்கு யாரும் தெரிய மாட்டாங்க, பொம்மைகள் மட்டும்தான் தெரியும். அந்த குறுக்கால் இருக்கக்கூடிய அந்த தடுப்புக்கு பின்னாடி அவங்க அந்த பொம்மைகளை இயக்குறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டே வந்து இந்த பொம்மைகளை வந்து ஆட்டிக்கிட்டு நாடகத்தை நடத்துவாங்க. இவங்க பேசுகிற குரலானது நல்லா சத்தமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பேசுகிற அந்த அவங்கவுங்களுடைய முகத்துக்கு நேராக ஒவ்வொரு மைக் வைக்கப்பட்டிருக்கும். அந்த மைக் மூலமாக என்ன ஆகும்னா இவங்க பேசுகிறது நல்லா வந்து சத்தமாக கேட்கும்.
இந்த பொம்மலாட்ட கலையில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொம்மைகளோட பெயர்கள் என்னென்ன, அதாவது அந்த பொம்மைகளுடைய பாத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த பொம்மலாட்ட கலைஞரே நமக்கு சொல்கிறாரு. வாங்க கேட்கலாம். வச்சுருக்குறோம், இது முதல்ல விநாயகர் விடுவோம், அடுத்தது சகாதேவன், இந்த பொம்மை சகாதேவன், இது வந்து அல்லிமுத்து, இது வந்து தர்மார் நாடகத்தில், இந்த பொம்மை வந்து கிருஷ்ணன், இது வந்து கிருஷ்ணன், இது வந்து ராமாயணம் வச்சோமா இந்த பொம்மை ராமரா நடத்துவோம், இது வந்து சீதை, இது வந்து இந்த நாடகத்தில் பப்புன் தமாஸுக்கு இந்த பொம்மை சின்ன பொம்மை இதுன்ட்டு வச்சு இது காமெடிக்கு நடத்துவோம், இது வந்து பெண் பொம்மைங்க, இது இது வந்து ஆரவல்லி சூறவல்லி பல்வரிசா இது மாதிரி பொம்மைங்க இதுங்க, இந்த இன்றைக்கி வந்து ஆரவல்லி சூறவல்லிங்கிற நாடகம் இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க அந்த பொம்மைங்க இதுங்கெல்லாம். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம வந்து கடவுளை வணங்கிட்டு தான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வணங்கிட்டு தான் வந்து இந்த நாடகத்தை வந்து துவங்குறாங்க. இந்த பொம்மைகளை ஆட்டியபடி இந்த கலைஞர்கள் வந்து பேசும்போது இந்த ஒவ்வொரு பொம்மையும் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு வந்து பேசுகிற மாதிரியே ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் சின்ன குழந்தைங்க வந்து குறிப்பாக வந்து ரொம்ப ஆர்வமாகவும் மகிழ்ச்சியோடும் இந்த கலையை வந்து ரசிக்கிறாங்க. சிறுவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து வயதினருமே வந்து கண்டுகளிக்கக்கூடிய ஒரு சிறந்த கலை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கலையை சொல்லலாம். இந்த பொம்மை பாக்குறதுக்கு தற்காலத்து பொம்மை மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த இதோட கேரக்டர் என்ன, இவர் என்ன பண்ணுவாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது இப்போ ராஜா இவங்களாம் போகிறாங்கள, அப்போ வந்து மந்திரியா போய் அப்படி காமெடி பண்ணுறதுக்கு இந்த பொம்மைங்க, அந்ததுக்கு அப்பப்போ போய் ஒவ்வொரு பொம்மை போகும்போது இந்த பொம்மைக்கு கூப்பிடுவாங்க, போய் அப்படி அவங்ககிட்ட பேசி அப்படி காமெடி பண்ணிட்டு நாடகத்தை அப்படி ஓட்டு கோமாளி மாதிரி இவருக்கு இந்த நாடகத்தில் பேர் வச்சிருக்கீங்களா? இதுக்கு மந்திரின்னு கூப்பிடுவாங்க, மந்திரி அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அமைச்சரே அப்படின்னு கூப்பிடுவோம். போனா அப்போ காமெடி பண்ணிட்டு காமெடிக்கு வச்சுருந்த இந்த பொம்மை நம்மளுடைய சிறையில் இருந்து வீமன் தப்பித்து சென்று விட்டானா? இந்த பொம்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஐயாவே சொல்லுவார், கேளுங்க. அதாவது இந்த ஊசி எதுக்குன்னா, இது இன்றைக்கி வந்து நல்லத்தங்கா பொம்மை, நல்லத்தங்காலாம் வருதுன்னு வச்சுங்களா, அலங்காரி பொம்மை வந்து அந்த கொடுமை கட்டத்துக்கு வந்து அடித்து அதை உதைக்கும், உதைக்குள்ளே அழுவுக்குள்ளே இப்படி சாஞ்சி இந்த முந்தானி எடுத்து இப்படி கையில் போட்டு இப்படி முகத்தை மூடி அழுவுறது அழுவுற சீனுக்கு அந்த ஊச்சி குத்தி வச்சுருக்குறோம். ரெண்டுலேயுமே இருக்கும், இந்த கையிலையும் இருக்கும், சென்டரில் ஊச்சி இருக்கும், இந்த சென்டரில் ஊச்சி இருக்கிறதுனால அப்படி கீழே விட்டா முடியும்னா அந்த முந்தானியை குத்தி எடுத்துக்கும், அப்போ கைத்தை பிடிச்சி மேலே எடுத்தோம்னா முகத்தை மூடி அளவுற மாதிரி என் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இப்படி எடுத்து இப்படி ரெண்டு கையிலையும் இப்படி எடுத்துக்கும், அதே கீழே இப்படி கைவத்தை கீழே விட்டோம்னா அப்படி பிடிச்சி எடுத்துக்கும், கையாட்டும் போது இப்படி ஊச்ச கீழே விட்டமா குத்தி எடுத்துக்கும், எடுத்து இப்படி மூஞ்ச மறைச்சி அழுவோம். இந்த பொம்மலாட்டக்கலையை பின்னாலிருந்து இயக்கக்கூடிய இந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு தனித்திறமையான நபர்களாக தான் இருப்பாங்க. நல்ல ஒரு அருமையான குரல் வளத்தோட இரண்டு வகையான குரலையும், அதாவது ஆண் குரல் பெண் குரல் இரண்டுலேயுமே பேசக்கூடிய ஒரு அந்தளவு திறமை வாய்ந்த நபர்களாக தான் இவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த பாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி குரலை மாற்றி பேசணும். அதே மாதிரி சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காமெடின்னு வருவாங்க, ஜோக்கர் மாதிரி ஒருத்தருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு காமெடியான குரலை வந்து பேசணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து குரலை மாற்றி மாற்றி பேசக்கூடிய திறமை வாய்ந்தவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. என்ன பண்ணலாங்கிற இந்த
குதிரை புலி பொம்மை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா. ஐயா, அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு நாடு விட்டு நாடு இல்லை எங்கேயும் தூரமா போகல, ராஜா குதிரை மேல தானே போவாரு. அப்ப குதிரை மேல அந்த பொம்மையை உட்கார வச்சு அந்த நாட்டுக்கு போற மாதிரி, குதிரை மேல போற மாதிரி நாங்க வச்சு காட்டுவோம். அந்த அதே இந்த புலி இருக்குது அப்படின்னா, கானகத்தில் வேட்டைக்கு ராஜா போறாரு, மந்திரி பிரதானோட காட்டுக்கு வேட்டைக்கு போகல, அந்த புலி விட்டு அடிச்சு சாவடிக்கிற மாதிரி நாங்க வெளியில சீன் காட்டுவோம். அதுக்கு தான் இந்த புலி குதிரை இதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நாடகம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த நாடகத்தை வந்து பின்னால் இருந்து இயக்கக்கூடிய அந்த பொம்மலாட்ட கலைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக அந்த பொம்மைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நன்கொடைகளை வந்து பொதுமக்கள் தரப்புலேருந்து வந்து கொடுக்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஐயா, இந்த பொம்மைகளை வந்து எப்படி தயார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். இதை வந்து தயார் பண்ண அப்படின்னாங்களா, எத்தனை பொம்மை வேணுங்கிறதுக்கு அதுக்கு கட்ட கல்யாண முருங்கைங்கிறது ஒரு மரம் இருக்குது, கல்யாண முருங்கை. அந்த மரத்தை வெட்டி கச்சிதமாக பொம்மைக்கு எவ்வளோ ஆரமாக அவ்வளோ கத்திரிச்சு அதை இலைக்க கொஞ்சம் காய வைக்கணுங்க. பச்சை மரத்தில் செஞ்சால் அந்த மரம் திருப்பியும் காயக்குள்ளே சின்னதாகிடும், அப்போ மக்கு ஒட்டாது. ஒரு 10-20 நாளைக்கு அதை காய வச்சு அதுக்கு மேலே தான் இதை வந்து புளியங்கொட்டையும் மரத்தூளும் போட்டு பேஞ்சி இதனுடைய உருவம் போடுவாங்க, உருவத்தை கொடுப்பாங்க. உருவத்தை கொடுத்து அதுக்கு மேலே துணியில் அந்த புளியங்கொட்டையை அரைச்சி அதை நல்லா போட்டு காய்ச்சி கூழு மாதிரி காய்ச்சி அதில் போட்டு பிசைஞ்சி அந்த துணியில் அப்படியே போட்டு வெடிக்காதிருக்க பூச்சி விட்ருவாங்க. அந்த மேலே துணி மக்கு போட்டுருவாங்க. அந்த மக்கு போட்டு அதுக்கு மேலே தான் அந்த பவுடரில் முகம் கண் எப்படி நம்மளுடைய உருவம் இருக்குதோ அது மாதிரி சிலையை செதுக்கி வதிப்பாங்க. வதிச்சு அதுக்கு மேலே தான் அந்த நைப்பு கொடுத்து அதுக்கு மேலே தான் பெயிண்ட் கொடுத்து இதுக்கு மேலே கிரிகடம் எப்படி நம்ம எந்த மாடலில் சொல்கிறோமோ அந்த மாடலில் செஞ்சு இந்த கிரிகடம் வைக்கிறது, இந்த தங்கராக ஒட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் செஞ்சு பண்ணுவாங்க. பஞ்சு அதுக்கு மேலே தான் பெயிண்ட் கொடுக்கறது. பெயிண்ட் கொடுத்தா அதுக்கு மேலே நமக்கு துணி ஆடுவாங்க, நாங்கள் துணி தைச்சு அதுக்கு கரெக்டாக பார்த்து நாங்கள் அலங்காரம் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு சிலைக்கும் என்ன மாதிரி துணி போடணுங்கிறது மொத்தம் துணி தைச்சிக்குவோம். அந்தந்த நாடகத்துக்கு எந்தெந்த நாடகத்துக்கு எப்படி எப்படிங்கிறது நாங்கள் ட்ரெஸ் மாற்றி அதுக்கு நாங்கள் செஞ்சு விட்டுவோம். பொம்மை வெளியே தற்பார விட்டுவோங்க. இந்த மரப்பாவை கூத்துக்கு பார்த்தீங்கன்னா இசை ரொம்பவே முக்கியங்க. இந்த இசையை வந்து இந்த இசைக்கலைஞர்கள் முறையாக வந்து கற்றுக்காமல், அதாவது இவங்களுடைய தாத்தா கிட்டேருந்தும் இவங்களுடைய அப்பா கிட்டேருந்தும் வழி வழியாக கற்றுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இவங்க வந்து இசைக்கிறது ரொம்பவே நமக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது, மெய்சிலிருக்க வைக்குது. இது நாடகத்துக்கு பொறுத்த மாதிரி 4 கட்டை 4.5 கட்டை இப்படின்ட்டு கட்டங்கி இருக்குது, அதுக்கு வச்சு நாங்கள் பாட்டு பாடி நாடகம் நடத்துவோம். என்னதான் எடை குறைவான அந்த கல்யாண முருங்கை அப்படிங்கிற மரத்தில் இந்த பொம்மைகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நான் தூக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோ எடையுள்ள பொம்மைகளாக தான் இந்த இது இருந்தது. இதை வச்சுக்கிட்டு எப்படி வந்து இவங்க வந்து அந்த முழங்கைகளை ஊன்றியபடி அந்த ஸ்டேஜில் பல மணி நேரங்கள் நின்று இந்த பொம்மைகளை ஆட்டியபடி நாடகத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி தான் பிடிச்சி நாங்கள் ஆட்டுவோம், பாட்டு பாடி ஆட்டமும் ஆடணும். இதை இப்படி ஆடிட்டு பாட்டும் பாடிக்கணும் ஆட்டமும் ஆடிக்கணும். முதல் நாங்கள் நாடகம் ஆரம்பிக்கும் பொழுது இதுவும் இந்த விநாயகர் முதல் தெய்வங்கிறதுனால இது முன்னாடி விட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு நாடகம் என்ன நடக்குமோ அந்த நாடகத்தை பொம்மைகளை ஆட்டுவோம். இப்படி தான் ஆட்டுறது பொம்மையை. பாட்டு பாடி ஆட்டம் ஆடிக்கிட்டு காலில் சலம் கட்டிட்டு ஆட்டாடி பாட்டு பாடி நாங்கள் தொழில் செய்வோம். இந்த
நாடகத்துக்கு சம்மந்தம் எங்கள் குரூப்பில் இருவீங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 10 டிக்கெட் நாங்கள் இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு 10 பேர் நாங்கள் இந்த நாடகம் நடத்துவோம். மத்தாளம், குழல், ஜால்ராவுக்கு, பொம்மாட்டை, இது இப்படின்னு ஒரு 10 டிக்கெட் இந்த நாடகம் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இது மாதிரி கோயில் விசேஷம் இப்படி கூப்பிட்டாங்களா போய் நடத்தி கொடுத்துட்டு வருவோம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தொழிலை ரொம்ப மலிஞ்சிட்டு போயிட்டுருக்கு. இது அரசாங்கம் ஏதோ ஒரு உதவி பண்ணி இதை நல்லது பண்ணலாம் பரவாயில்ல. இவ்வளவு பாரம்பரிய சிறப்பு மிக்க இந்த மரப்பாவை பொம்மலாட்டத்தை நாம் இன்றைக்கெல்லாம் மறந்துட்டு தொலைக்காட்சியில் வரக்கூடிய தொடர்களையும் திரைப்படங்களையும் நம்ம வந்து மூழ்கி கிடக்கிறோம். இந்த பொம்மலாட்ட கலையை அழிந்து விடாமல் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய அனைவருடைய கடமையாகவும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மலாட்ட கலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இந்த விஷயங்களை உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த காணொலியை உருவாக்கியிருக்கோம். இந்த பொம்மலாட்ட கலை ஆனது பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் இப்போலாம் வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியறதில்ல. அழிந்து வரக்கூடிய கலையாக இது இருக்குது. இதை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் இந்த குழுவினர் இருக்காங்க. இவங்களுக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதும் நிறைய வந்து இவங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து ஏதாவது பண்டிகை நடந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பொம்மலாட்ட குழு கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணிங்கனாவே அதுவே இவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி. மீண்டும் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம்.